அடுத்து தச வாயுக்கள். தச வாயுக்கள் வாயு என்றால் காற்று என்று பொருள். தச வாயுக்கள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். அந்த தச நாடிகள் பாதிப்பு ஏற்படுவதனால் தச வாயுக்களில் பாதிப்பு ஏற்படும் நம்முடைய முன்னோர்கள் முன்னே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தச வாயுக்களில் ஒன்று வந்து பிராணன். இந்த பிராணன் வாயு பாதிப்பு ஏற்பட்டால் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வந்து குறைபாடு வரும். அப்போ பிராணன் என்பது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோடு தொடர்புடையது. அபானன் என்பது எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டத்தோட தொடர்புடையது. அபானன் பார்த்து எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். சமானன் என்பது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோடு தொடர்புடையது. அடுத்து வியானன் என்பது சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது செரித்த உணவுகளை உடலுக்கு அனைத்து பாக எடுத்துக்கொள்ள தான் வியானுடைய வேலை. அது வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வியான பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் பாதிப்பு ஏற்படும், அதான் அதனுடைய பொருள். அடுத்து உதானி என்பது சவுண்டு சப்தம், அதாவது கேட்டல். அந்த உதானம் பார்த்தீங்கன்னா காது கேட்காது, சத்தம் கேட்காது, இது மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதான் வந்து உதானன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து கூர்மன் என்பது பார்த்திங்கன்னா பார்வையோடு தொடர்புடையது. அப்போ கூர்மன் பாதிக்கப்பட்டு சொன்னால் பார்வை கோளாறுகள், கண் இமைவதில் கஷ்டம், இது மாதிரியான வரும். அடுத்து நாகன் என்பது பார்த்திங்கன்னா நாகன் கான்ட்ராக்ஷன் உறுப்புகளை சுருங்கிவிடு செய்தல் தான் நாகன் அப்படின்னு சொல்கிறோம். நாகன் வந்து கான்ட்ராக்ஷன் உறுப்புகளை சுருங்கிவிடு செய்கிற வேலை செய்யுது. கிருகன் வந்து எமோஷனோட தொடர்புடையது. எமோஷன்னா உணர்வுகள்னு சொல்கிறோம். அந்த உணர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா கவலை, அச்சம், பயம், வேதனை, இது மாதிரி நிறையா இருக்குது இல்லையா. சந்தோஷம், மகிழ்ச்சி, அதை அந்த கிருபரனோட தொடர்புடையது. அந்த கிருகரங்கிற வாயு பார்த்து சொன்னால் அந்த எமோஷன்ஸ் பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து தேவதத்தன் வந்து தேவைகளை தெரிவித்தல், தேவைகளை தேக்கி வைத்தல். இப்போ என்ன தேவை, நம்ம உடம்புக்கு தூக்கம் தேவையா அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு தேவையும் சொல்கிறது தான் தேவதத்தனுடைய வேலை. அந்த தேவதத்தை ஒர்க் பண்ணாலும் நம்முடைய எதுமா பசி எரியாது, எந்த விதமான தேவைகளையும் சொல்ல முடியாது, தெரிவிக்காது நம்ம உடம்பு. அடுத்து வந்து தனஞ்சயன் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாலனியர், அதாவது ஒர்க்கிங் ஒன்லி ஆஃப்டர் த லைஃப், அதாவது இந்த உடல் உயிர் வந்து உடலையோடு பிரிந்து செல்கின்ற பொழுது அப்போ இந்த தனஞ்சயன் வந்து வேலை செய்யும். இப்போ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராணன், அபானன், சமானன், வியானன் போன்ற நாலு வாயுக்கள் நல்லா வேலை செய்யாத பொழுது ஆட்டோமேட்டிக்காக தனஞ்சயன் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஆனால் வரும சிகிச்சை செய்வதனாலோ, வரும பிராண யோகா செய்வதனாலோ உங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் நம்மளுக்கு ஏற்படாது. அதனால் நான் சொல்லிக் கொடுக்க பாடங்களில் வந்து இந்த வர்ம பிராண யோகாவும் சொல்லிக் கொடுப்பேன். அதை பற்றி நீங்கள் பயன்படலாம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வர்மக்கலை வந்து உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். இப்போ வர்மக்கலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 108 வர்மங்கள் இருக்குது. இந்த 108 வர்மங்களையும் நம்ம எப்படி இயக்குவது, அதை எப்படி இயக்குவது, அதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் வந்து மிக முக்கியமான 36 புள்ளிகள் தான் மிக முக்கியமான புள்ளிகள். அந்த 36 புள்ளிகளில் எப்படி இயக்குவது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த நம்ம ஆன்லைன் கோர்ஸினுடைய நோக்கம். இதில் வந்து இந்த 108 வர்மங்களை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் மேஜராக. ஒன்று வந்து படுவர்மங்கள் என்று பேர். இந்த படுவர்மங்கள் 12, தொடுவர்மங்கள் 96. ஆக மொத்தம் 96 12 108 108 வர்மங்கள் வந்து. இந்த 12 வர்மம் இருக்கு இல்லையா, இந்த 12 படுவர்மம் அப்படின்னு சொன்னால், இப்போ படு அப்படிங்கிறது படு அப்படின்றால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு பள்ளம் அப்படின்னு ஒன்று இருக்கு, பள்ளம் குழி. அதை வந்து படு பள்ளம்னா ரொம்ப பெரிய பள்ளம்னு அர்த்தம். இப்போ மோசமானவன் அப்படின்னு சொன்னால் மோசமானவன் அர்த்தம். அதாவது படு மோசமான ரொம்ப மோசமான அர்த்தம் இல்லையா. அது மாதிரி இந்த படுவர்மங்கள் 12 ரொம்ப அதி என்று பொருள். பண்ணால் அதி, அதிகமாக என்று பொருள். இப்போ படுவர்மம் 12 தாக்குதுன்னா தாக்கினால் படு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதே போல் அதில் வந்து வர்மவெல்லாம் பண்ண சொன்னீங்கன்னா படு நல்லதை உண்டாகும், ரொம்ப நல்லதை உருவாக்கக்கூடிய அந்த 12 படுவர்மங்கள். இந்த 12 படுவர்மங்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எலும்புகளும் எலும்பு முடிச்சுகளிலும் இருக்கும். அதே போல் இந்த தொடுவர்மம் 92 இருக்குல்ல, 96 இருக்கு இல்லையா, அது வந்து நரம்புகளிலும் நரம்பு முடிச்சுகளிலும் இருக்கும். ஓகேயா. ஸோ இந்த தொடுவர்மத்தை தொட்டு உயிராற்றல் தொடர் செய்வதுதான் தொடுவர்மம் என்று சொல்கிறார்கள். அந்த 96 வர்மங்கள்லேயே பார்த்திங்கன்னா 24 வர்மங்கள் போர்க்கலை வர்மங்கள் இருக்கும். இந்த படுவர்மம் 12 போர்க்கலை வர்மங்கள். அப்போ இந்த படுவர்மம் 12 போர்க்கலை வர்மங்கள், தொடுவர்மங்கள் 96 24 வந்து போர்க்கலை வர்மங்கள்.
இந்த பொருட்களை வர்மங்கள் பேர் வச்சா கூட நம்ம அதிகமாக இந்த 36 புள்ளியை எதுக்கு பயன்படுத்தப்படும்னு சொன்னால் நம்ம நோயை நீக்குவதற்கு எப்படி இதை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். நம்ம என்ன பண்ண சொன்னால் நாடிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நாடி நாடிகள் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்னையாக வரும், பல்ஸுங்கிறது ஆக வரும். அந்த நம்ம வர்மக்கிளையில் வர்ற நாடி வந்து அந்த நாடி கிடையாது. ஓகேயா? இது நாடிகள் அல்லது நரம்புகள் என்று பெயர். நாடிகள்லாம் நரம்புகள் என்று பெயர் நம்ம வர்மக்கிளையில். இப்போ இது வந்து வர்மக்கிளை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாடிகள் என்றால் நரம்புகள்னு சொன்னால் இல்லையா, நம்ம உடம்புல எத்தனை நரம்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 22,000 நாடிகள் இருக்கிறது. இந்த 22,000 நாடிகள் கூட இன்னொரு சித்தர் சொல்கிறாரு, இந்த 22,000 கிடையாது, 3.5 கோடி நாடிகள் நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த 3.5 கோடி நாடிகளை படிப்பதும் அல்லது 72,000 நாடிகளை படிப்பதும் பார்ப்பதும் ரொம்ப இயலாத விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் சொன்னால் தச நாடிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானது. இந்த தச நாடிகள் 10 நாடிகள் அர்த்தம். தசம்னா 10 இல்லையா, 10 நாடிகள் என்று பேர். இந்த 10 நாடிகளை நம்ம இயக்குவதன் மூலமாக 72,000 நாடிகளை அதாவது நரம்புகளை இயக்கலாம். இப்போ இந்த நாடிகளில் நரம்புகள் ஏற்படுகின்ற தாக்குதல் தான் வரும பாதிப்பு என்று சொல்கிறோம். அப்போ அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த பாதிப்பை வந்து நம்ம சரி செய்வதற்கு நம்ம பயன்படுத்துறது தான் வந்து வர்மக்கலை புள்ளியை வந்து தூண்டிவிட்டு இயல்புநிலைக்கு கொண்டு வர்றது. அப்போ ஒரே புள்ளியை தாக்குவதற்கும் பயன்படும், நோயை வந்து சரி செய்வதற்கும் பயன்படும். அந்த தச நாடிகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த 10 நாடிகள் என்னன்னு சொன்னால் இடகளை, பிங்களை, சுழுமுனை, நடுநாடி அல்லது பிரம்மநாடி, காந்தாரி, அளம்புருடன், சிங்குவை, சங்கினி, அத்தி, புருடன். இதுதான். இப்போ திருப்பி சொல்கிறேன், இடகளை, பிங்களை, சுழுமுனை, நடுநாடி அல்லது பிரம்மநாடி, காந்தாரி, அளம்புருடன், சிங்குவை, சங்குனி, அத்தி, புருடன். இந்த தச நாடிகளை இயக்குவதனால் எழுபத்திரெண்டாயிரம் நாடிகளும் இயக்கப்படும், நரம்புகளும் இயக்கப்படும். இதுதான் இதனுடைய சூட்சமம். இந்த நாடிகள்லாம் எங்கே போகுது, எப்படி வருது, எப்படி பிரிகிறது என்பதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அந்த அதை தெரிஞ்சதான் அந்த இந்த தச நாடிகள் போகிற பாதையில் தான் அந்த வர்மப்புள்ளியெல்லாம் இருக்கும். அப்போ இந்த வர்மப்புள்ளி நம்ம ஒருத்தர் தாக்கிட்டாரு, ஒருத்தர் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் என்னாகும், அந்த வர்ம பாதிப்பு ஏற்படும். அப்போ வர்ம பாதிப்பு ஏற்படுச்சுன்னா நோய் நொடிகள் உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு நோய் நொடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம இந்த தச நாடிகளில் உள்ள முக்கியமான வர்ம புள்ளிகளை வந்து இங்கே வர்ம வளம் செய்கின்ற பொழுது, வர்ம சுழற்சி செய்கின்ற பொழுது நம்ம என்ன ஆகும் சொன்னால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த நோயிலேருந்து வெளில வந்துடுறாங்க. ஸோ இதுதான் இதனுடைய சூட்சமம். இப்போ இந்த ஒவ்வொரு நாடிகளும் எங்கே வருது, எப்படி வர்றங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? இடகளை நாடி அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இடகளை நாடி அல்லது நரம்பு அப்படின்னு சொன்னால் நம்ம வலது பாதத்தில் உள்ள பெருவிரலில் தொடங்கி மேலேறி மேலே வரும், இந்த பெருவிரலேருந்து மேலே வரும், வந்து மூலாதாரத்தை தொட்டு நேராக இதயம் இருக்கிற இடத்துல வந்து விரிந்த கத்தரி போல் இடது பக்கம் சென்று தலையில் முடியும். ஓகே, இதுதான் வந்து தலைப்பகுதியில் இடது நாசியில் முடியும். இதுதான் வந்து இந்த இடகலை அப்படின்னு சொல்கிறோம். நான் திரும்ப சொல்கிறேன், இடகலைங்கிறது நம்மளுடைய கால் பெருவரில் தொடங்கி மேலேறி மூலாதாரை தொட்டு திரும்பவும் மேலேறி இதய மட்டத்தில் விரிந்த கத்தரி போல் மேலேறி தலைக்கு சென்று இடது நாசியில் முடியும். இது இடகலை என்று சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிங்களை அல்லது வடகலைன்னு சொல்லுவாங்க, பிங்களை அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி இடது கால் பெருவிரலை தொடங்கி மேலேறி மூலாதாரத்தை தொட்டு பிறகு மேலேறி இதய மட்டத்திற்கு சென்று விரிந்த கத்தரி போல் வலது பக்கம் சென்று தலைக்கு போயிட்டு தலையில் வலது நாசியில் முடியும். இதுதான் பிங்களை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ புரியுங்களா, பிங்களை இது இடகளைக்கும் பிங்களைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து
சுழுமுனை அப்படிங்கிற நாடு பார்த்திங்கன்னா இந்த இடகலைக்கும் பிங்கலைக்கும் நடுவே. இப்போ இந்த இடகலையும் பிங்கலை எங்கே சங்ஷன் ஆகுது, நம்ம பாத்திரத்தில் சங்ஷன் ஆகுது, மூலாதாரம் தான் சங்ஷன் ஆகுது. ஏன்னா இதுலேருந்து இங்கே வருது, இந்த ரூட் வருதா, அப்போ வந்து சங்ஷன் ஆகுது. அப்போ இந்த மூலாதாரத்திலிருந்து ரெண்டு நாடுகளுக்கும் நடுவே தொடங்கி மேலே ஏறி பூர்வ மத்தியில் வந்து முடியும், பூர்வ மத்தியில் வந்து முடியும். இதுதான் சுழுமுனை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அதே போல் நடுநாடி அல்லது பிரம்ம நாடி என்பது பார்த்திங்க சொன்னால், அதே மாதிரி மூலாதாரத்தில் தொடங்கி பின்பக்கம், மூலாதாரத்தில் தொடங்கி மூலாதாரத்தில் தொடங்கி